சேனல் நான் உங்க கீர்த்தி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்க போறோம் எல்லா அகேஷன்க்கும் இல்ல எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஆஸ் யூஷுவல் காமனா நார்மலான ஸ்வீட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லட்டு ஜிலேபி இதே மாதிரி ட்ரை பண்ணாம இன்னைக்கு நம்ம சேனல்ல போட போற வீடியோ வச்சு ஒரு புது நியூ டைப் ஆஃப் டிஷ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபியோட நேம் என்னன்னு கேக்குறீங்க बेसन मेता इदांग अंत डिश्शोड नेम रुम्म नारी इंग्लिश पेसरां अप्डेंगे नेनेका देंगे नम्म वीट ला रुक इंग्रीडियंस वच्चे रुम्म सिंपला सेय कुड़े डिश्च था इदु कड़ल माव मत्तुं बेसा यूस पनी नम्म अंत डिश्च सेय पोरों एवड़ी सेय दन वागा पाकला नम्म सेय पोर रेसिपीक वंदु तेवियान इंग्रीडियंस पातींगे ना नेय सक्कर मुंद्री परुप कड़ल माव அதுக்கப்புறம் குங்குமப்பூ நம்ம ஃபர்ஸ்ட் சக்கரை பாகு காய்ச்சுக்கணும் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணல் போட்டுக்கோங்க வாணல்ல வந்து நான் இப்போ 1/4 கப் வந்து sugar சக்கரை எடுத்துக்கேன் அதுக்கு வந்து நீங்க 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ நம்மளுடைய சக்கரை பாகு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு फ्लेवर எதுவும் தேவை அப்படினா கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய சக்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் வந்து நீங்க சைடுல வந்து இன்னொரு வாணல் போட்டுக்கோங்க வாணல் போட்டுக்கிட்டு ghee வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய நெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு வந்து இந்த மாதிரி சல்லடை யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க डेरेक्टा நீங்க அந்த நெய்லயே வந்து சலிச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த கடலை மாவு வந்து அந்த ghee கூட சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இருக்கோங்க ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு பட் போக போக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இலகிடும் எவ்வளவு நேரம் வந்து இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்படினு கேட்டிங்கனா ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அடுப்ப வந்து நல்லா சிம்ல வெச்சுக்கோங்க இல்லட்டினா வந்து அடி புடிச்சிரும் சோ இந்த மாதிரி விடாம mix பண்ணிட்டே இருங்க நீங்க வந்து இத செய்யும்போது கொஞ்சம் கனமான பாத்திரத்துல செய்யுங்க அப்பதான் அடி குடிக்காம நம்மால ஈஸியா வந்து mix பண்ணிட்டே இருக்க முடியும் இப்போ பாருங்க நம்ம வந்து mix பண்ணி விட்டுட்டே இருக்கோம் கரெக்ட்டா எனக்கு வந்து 10 minutes ஆயிருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய கடலை மாவு வந்து நெய்யோட நல்லா mix ஆகி நல்லா இலகி வந்திருக்கு லைட்டா அடி குடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரை பாகு எடுத்து அதல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேஸ்ட்க்கு பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சக்கரை பாகு வந்து நீங்க ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க அட் டைம் எல்லா சக்கரை பாகையும் ஒண்ணாவே ஊத்திட்டீங்க அப்படினா எல்லா இடத்துலயும் வந்து ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா சக்கரை பாகு ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுக்கோங்க அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இத பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்குங்க கண்டிப்பா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்படினு நினைக்கிறேன் இந்த அல்வா பதம் வந்து வந்ததில இருந்து ஒரு 2-3 मिनट्स வரைக்கும் மட்டும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன தட்டுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும்ன்றதுக்காக தட்டை லைட்டா வந்து இப்படி ஷேக் பண்ண மாதிரி செய்யுங்க சோ ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும் இந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த பிளேட்ட லைட்டா நெய் வந்து தடவி எடுத்துக்கலாம் ஏன் சொல்றேன் அப்படினா இத வந்து நம்ம ஆறனதுக்கு அப்புறம் எடுக்கும்போது தட்டல ஒட்டாம வந்து ஸ்வீட் வந்து நம்ம எடுக்க முடியும் ஈஸியா இதுக்கு மேல வந்து கார்னிஷிங்காக நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்றோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து காஷ்யூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் குங்குமப்பூவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பிளேட்ல வெச்சிருக்கிறத இந்த மாதிரி பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி 3 to 4 ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க
இது உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆறுச்சு அப்படினா வந்து பீசஸ் நல்லா செட்டில் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிருப்போம் இப்போ நெக்ஸ்ட் செஷன் வந்து என்னோட செஷன் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் स्वीट வந்து फर्स्ट टाइम வந்து சுட சுட ஆவி பறக்க வந்து நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் கேஷு ரொம்ப முக்கியம்ங்க கேஷுவோட சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா டேஸ்டியா டெலிஷியஸா அந்த ghee-ஓட फ्लेவர்லாம் வந்து சாப்பிடும்போது நல்லா தெரியுது கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி செஞ்சு பாப்பீங்க प्लीज इन वीडियो वंदे लाइक एंड शेयर पन्नेंगा मरक्कम कमेंट बॉक्स ले वंदे इन रेसिपी ट्राई पन्नीटे एप्पडी इरुक्कु अप्पडिनु उंगलुडैय कमेंट्स वंदे कमेंट बॉक्स ले कोडुंगा थैंक यू गाइस